படம் நல்லா இருந்ததுண்ணா. இருட்டு முரட்டுக்கு படம் பார்த்தேன், அந்த எஃபெக்டில் தரமாக கீச்சு தள்ளியிருக்காரு. அதில் செம்ம டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா, செம்ம மூமெண்ட்டுண்ணா. என்ன பேச்சுலர் பாய்ஸுங்க வந்து எல்லா படத்தையும் தீபாய்ஸ் இந்த படத்தை செம்மையாக எஃபெக்ட் பார்க்கலாம். ஏன்னா செம்ம மூடில் பார்க்கலாம். இந்த படத்தை உள்ளே என்ட்ரி ஆகும் போதே மூடாக தான் உள்ளே என்ட்ரி ஆகுது. ஏன்னா இருட்டையில் முடித்து படம் பார்த்தேன் நான், அந்த மூடி எஃபெக்டில் தான் அந்த படத்தையும் வந்து பார்த்தேன். ஆனால் டபுள் எஃபெக்டில் எனக்கு கிடச்சிது. என்னடா ரத்தம் வர அளவுக்கு வர ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறியே எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைலாக் உள்ளே போய் பார்த்தேன், செம்ம எஃபெக்ட். தீம் மியூசிக்கும் சூப்பராக இருந்தது. சத்தியமாக நிறைய பேர் 18 வயசு கீழே இருக்கிறவங்க யாரும் அந்த படத்தை பார்க்காதீங்க, செம்ம எஃபெக்டில் குத்திருக்காங்க. முதல் முறையாக நான் சொல்லிக்கிறேன். ஆனால் தியேட்டரில் வரும்போது பசங்களுடைய லவர்ஸ் கூட சில பேர் ஒருவனங்க சொல்ல முடியாது, தடுக்கவும் முடியாது. உள்ளே என்ட்ரி ஆகும்போது செம்ம எஃபெக்டில் இருக்குது. எல்லாம் நம்ம வெற்றி தியேட்டரில் வந்து படம் பாருங்க, செம்ம எஃபெக்டில் இருக்குது. அண்ணா சொல்ல தேவைண்ணா, எல்லாம் கதையும் நானே சொல்லி முடிச்சேன். நீங்கள் எதுக்குங்க அறிகிறீங்க? உள்ளே போய் செம்ம என்ஜாய்மெண்ட்டுண்ணா. அதை தான் ஓப்பனாக சொல்கிறேன்னே, செம்ம மூடாக வந்து உள்ளே என்ட்ரி ஆகுங்க. செம்ம மூடு நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், அந்த எஃபெக்ட் உள்ளே கிடைக்கும். ஓகேங்களா? செம்ம என்ஜாய்மெண்ட். இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு செம்ம லக்கி. ஆனால் படத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா செம்ம ஃபீல் பண்ணுவீங்க. மொபைல்லையும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம எஃபெக்ட் கிடைக்காது. தியேட்டரில் வந்து படம் பாருங்க, செம்ம எஃபெக்ட். இல்லை எங்களுக்கு தெரியாது கதை இப்படி தான் இருக்கும்னு, 18+ இருக்கும். படம் நல்லா தானே இருந்துச்சு. பாய்ஸ் மூவி போயிட்டு வந்தோம், 5 பேச்சுலர்ஸ் படம் தான், எல்லோரும் பார்க்கலாம். ஃபேமிலி மூவி இல்லை, எல்லோரும் பார்க்கலாம். 5 பேச்சுலர்ஸ் படம் தனியாக ரூமில் இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படியே லைவாக காமிச்சிருக்காங்க படத்தில். அதுக்கப்புறம் ஆரியாவோட கேரக்டர் இருக்குது, லெஜண்ட் சரவணா ஒரு ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. காமெடியாக தான் இருந்துச்சு. 1.5-2 மணி நேரம் படம், எல்லாரும் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். மொட்டை ராஜேந்திரன் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவர் தான் லெஜண்ட் சரவணா மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு அவர் வந்திருந்தார். அவர் நல்லா காமெடியாக பண்ணியிருந்தார். அவருக்கு அது அவர் கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மற்றபடி எல்லோரும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. 5 ஒர்க் அட் ஆகுது, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு படம். காமெடியாக 1-2 மணி நேரம் படம் ஜாலியாக பார்க்கலாம் எல்லோரும். நல்லா காமெடியாக தான் நல்லா பண்ணியிருக்காரு அவரு. நல்லா சூப்பராக தான் இருக்குது படம். படம் ஓகேண்ணா, ஓகேண்ணா, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். காமெடி பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆ நல்லா தான் இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு, அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் அவ்வளோலாம் அவ்வளோலாம் 18+ நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. பார்க்கலாம் பார்க்கலாம். அதில் வந்து திருந்தணும், ஒரு வாய்ப்பு கொடுத்தா திருந்தணும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். பரவாயில்ல, ஜாலியாக பார்க்கலாம். ஆ பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஆ சூப்பராக பண்ணியிருந்தேன். ஆ பரவாயில்ல, பேச்சுலரோட லைஃப் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஓ மெசேஜ்லாம் எதுவும் இல்லை, ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். எதுவும் சொல்ல சரக்கு அடிக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கடைசியாக மறுபடியும் இதாகிட்டோம். ஆ பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. படம்னா 2 மணி நேரம் தான் எடுத்திருக்காங்க. எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, 5 பேரும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். காமெடியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் பேய் படம் மாதிரி கொண்டு போனாங்க. ஆனால் லாஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் த்ரில்லாக இன்னும் முடிச்சிருக்கலாம். கொஞ்சம் வேறு ஃபுல்லாக கொஞ்சம் இது வந்து பாய்ஸாக சேர்ந்து பார்க்கலாம். ஃபுல்லாமே பாய்ஸாக தான் நடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் காமெடியாக இருந்தனால கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. லேடிஸ்லாம் கொஞ்சம் அதை பற்றி ரொம்ப இதாக தான் பேசுனாங்க. லேடிஸ் வந்து ஒரு சில லேடிஸ் பார்க்கறது கொஞ்சம் உருவ மாட்டாங்க, ஒரு சில பேர் அவங்க பார்ப்பாங்க, அது அவங்கள பொறுத்து தான் இருக்குது. பாய்ஸ் மோஸ்ட்டாக பார்ப்பாங்க. இதை எல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தேன், நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. வேறு எது எல்லாம் எல்லாமே அப்படி தான், காமெடியாக இருந்தது. எல்லாம் பேச்சுலராக இருந்தது, நல்லா நல்லா தான் பண்ணியிருந்தேன். பாய்ஸு ஃபஸ்ட் ஹாஃப் வேணால் பார்க்கலாம், செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்க முடியாது. பேய ஃபுல்லாக காமெடியாக இல்லைண்ணா, ஏதோ இருந்துச்சு பார்க்க, சுமாராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வேணால் பார்க்கலாம்ண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.